மற்றும் ஒரு அண்மை செய்தி, கோவை ஜோஸ் அலகாஸ் கடையில் 200 சவரன் நகை கொள்ளையடித்தவன் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளார். கோவை மாவட்டம் ஆனைமலையைச் சேர்ந்தவன் கொள்ளையை அரங்கேற்றியிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிறது. கொள்ளையில் ஈடுபட்டவன் மீது ஏற்கனவே 2 வழக்குகள் பதிவாகியிருக்கின்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பரிமலா இணைகிறார். வணக்கம் பரிமலா, கொள்ளையன் குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கோவை ஜோஸ் அலுகாஸ் நகைக்கடையில் 200 பவுன் கொள்ளையடித்த நபரின் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தனிப்படை போலீசாரும் நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர். நகைக்கடையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபரின் அடையாளத்தை போலீசார் உறுதி செய்திருக்கின்றனர். கொள்ளையடித்த நபரின் மீது ஏற்கனவே 2 வழக்குகள் இருப்பதும் உறுதியாகியுள்ளது. அதே போல கொள்ளையடித்த நபரை பிடிக்க தனிப்படை விரைந்துள்ள நிலையில் அவர் ஆனைமலை பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கோவை ஜோய் ஆல்கா சங்க நகைக்கடையில் 2வது நாளாக கடை ஊழியர்களிடம் இன்று காலை விசாரணையானது நடைபெற்றது. கோவை காந்திபுரம் 100 அடி சாலையில் இருக்கக்கூடிய பிரபல நகைக்கடை ஜோஸ் ஆலுகாஸில் மர்ம நபர் ஒருவர் 200 சவரன் தங்க நகையை ஏசி வென்டிலேஷன் உள்ளியாக சென்று கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவருடைய அடையாளம் தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் 5 தனிப்படையினர் கொள்ளையடித்த நபரை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் ஜோஸ் அலுகாஸ் நகைக்கடையில் கொள்ளையெடுக்க சென்ற நபர் ஆட்டோவில் அந்நகைகளுடன் தப்பி சென்ற காட்சிகளும் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அவரின் அடையாளமானது காணப்பட்டுள்ளது. சனிமொழி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.